வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 46 இறுதியிலே மாமலர் மேலே விஷக்கத்தி பாய இருந்ததுக்கு காரணம் சிவகாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்மன் சொல்ல கேட்ட உடனே சிவகாமியோட உச்சந்தலையில் பலியில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 47 தலைப்பு மழையும் மின்னலும். சிவகாமிக்கு சுய உணர்வு வந்தபோது அவள் பாறையில் சாய்ந்து படுத்துக்கிட்டு தரையில் உட்கார்ந்துருக்கிறதையும் சக்கரவர்த்தி அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஆசுவாசப்படுத்துவதையும் உணர்றான். பயபக்தியோட சட்டன் எழுந்திருக்கும் அவள் முயல்றான். மகேந்திரர் அவளுடைய கரத்தை பிடித்து உட்கார வைத்து வேண்டாம் அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தன் காதில் விழுந்த விஷயம் உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்த பிரமையா அப்படின்னு கேட்பவள் போல மகேந்திர பல்லவரை பரிதாபமா பார்க்கிறார். சக்கரவர்த்தி உடனே, குழந்தாய், மாமல்லரிடம் உன்னுடைய அன்பு எத்தகையது என்பதை நீ காட்டிவிட்டாய். அவளுக்கு உன்னால் அபாயம் நேர்ந்ததுன்னு சொன்ன உடனேயே உன் உணர்வையே இழந்து விட்டாய். இத்தகைய அன்பு நிறைந்த உன் இருதயத்தை நான் மேலும் புண்படுத்த வேண்டியவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஐயோ, இன்னும் என்ன அப்படின்னு சிவகாமி விம்மற. முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு இன்னும் நான் சொல்லவில்லை. சிவகாமி, உன்னிடம் ஒரு வாக்குறுதி நான் கேட்கப் போகிறேன். மாமல்லருடைய சேமத்துக்காக கேட்கப் போகிறேன். நீ மறுக்காமல் தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். சிவகாமியின் குழம்பிய உள்ளத்தின் அடிவாரத்துல ஒரு தெளிவு ஏற்பட தொடங்குது. சக்கரவர்த்தியின் பேரில் அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள்லாம் மறுபடியும் அவளுக்கு நினைவுக்கு வருது. இவர் நம்மை ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அகப்படுத்த பார்க்கிறான், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நினைக்கிறான். தன்னால் மாமல்லனுக்கு அபாயம் நேர்ந்ததாக சற்று முன் சக்கரவர்த்தி கூறியதுல கூட அவளுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. தன்னை தனிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு எதற்காக இப்படியெல்லாம் இவர் பேசுகிறார்னு நினைக்கிறான். இவருடைய நோக்கம்தான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறான். தலை குனிஞ்சவண்ணா, பல்லவேந்திரா, தாங்கள் சொல்வது ஒன்றும் என் மனதில் பதியவில்லை. மாமல்லருக்கு என்னால் அபாயம் நேர்ந்தது என்று சொன்னீர்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கிறான். குழந்தாய், உன் மனதை அதிகமாக வருத்தப்படுத்த வேண்டாம் என்று நான் அதை உனக்கு சொல்லவில்லை. நீயே கேட்கிறபடியால் சொல்றேன். காஞ்சியில உன்னுடைய அரங்கேற்று நடந்த 2 நாளைக்கெல்லாம் உங்கள் அரணி வீட்டுக்கு நான் வந்தேன் அல்லவா? அப்போது உன் தந்தையிடம் சில விஷயங்கள் சொன்னேன். நீயும் கூட கேட்டுக்கொண்டுதான் இருந்தாய். உன்னுடைய கலை ஒரு தெய்வீக கலைனும் அதை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்கணும்னு சொன்னேன். உனக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்க சிவகாமிக்கு அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. அதை இப்போது எதற்காக இவர் சொல்கிறார் அப்படின்னு மனசு சிந்திக்குது. முகத்தை நிமித்தாமலே நுனிஞ்சவண்ணம் நினைவுக்கு வருகிறது பிரபு அப்படின்னு சொல்றான். குழந்தாய், தெய்வத்துக்கே உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க முயன்றால் அதனால் தீங்கு வராமல் என்ன செய்யும்? ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் தப்பி பிழைத்தது பல்லவராஜர் செய்த பாக்கியம்தான் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவகாமிக்கு சட்டன் தலையை நிமிர்த்தி கண்கள்ல கண்ணீர் ததும்ப சக்கரத்தை ஏறிட்டு பார்த்து, பல்லவேந்திரா, தாங்கள் ஏதோ கோடகமாக பேசுகிறீர்கள். நான் கல்வி கேள்வியற்றவள் ஏழை சிற்பியின் மகள். என்னை சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விரும்பி அழறா. மகேந்திரர் அப்போது சிவகாமியுடைய விரிந்த கூந்தலை அருமையா அப்படியே மென்மையா தடவி கொடுத்து அன்பு ததுர்ந்து குரல்னு சொல்றார். அம்மா சிவகாமி, உன்னை நான் சோதிக்கவில்லை. உன் தந்தை ஆயனருக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட ஸ்நேகம் என்பது உனக்கு தெரியாதா? அவருடைய மகளாகிய நீயும் எனக்கு மகள்தான். கனவிலும் உனக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டேன். உன் தந்தை எப்படி சிற்பக்கலையின் ஈடும் இணையும் இல்லாத பெருமை வாய்ந்தவரோ அதே போல்தான் நீயும் மரதக்கலையிலும் சிறந்து விளங்குகிறாய். உன்னுடைய கலைத்திறமை இன்னும் மகோன்னதத்தை அடைய வேண்டும். பரத கண்டமெங்கும் உன்னுடைய புகழ் விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனோரதம். அதற்கு எதுவுமே குறுக்கே நிற்கக்கூடாது, யாரும் தடையாகவும் இருக்கக்கூடாது என்பதே என் எண்ணம். அப்படி குறுக்கே தடையாக நிற்பவன் என்னுடைய சொந்த மகனாகவே இருந்தாலும் அந்த தடையை நான் நீக்க முயல்வேன் அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி திடுக்கிட்டு போயிட்டு அவருடைய முகத்தை அவநம்பிக்கை தோன்ற பார்க்கறான். கொஞ்சம் பொறு குழந்தாய், முழுமையும் சொல்லிவிடுகிறேன். பிறகு உன் இஷ்டம் போல தீர்மானம் செய்து கொள். சற்று முன் நான் ஏதோ கோடகமாக பேசுகிறேன் என்று கூறினாய். உண்மைதான், உன்னிடம் வெளிப்படையாக சொல்வதற்கு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி பேசினேன். நீ அறிவாளியாகையால தெரிந்து கொள்வாய்ன்னு நினைச்சேன். ஆனால் தற்சமயம் உன் மனம் பல காரணங்களால குழம்பி போயிருக்கு. அதனால நீ தெரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் நான் சொல்ல விரும்பியதை உன்னுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டி இருப்பதை பச்சையாகவே சொல்லிவிடுகிறேன். அதனால் உன் மனத்திற்கு வருத்தம் நேர்ந்தால் என்னை மன்னித்து விடு சொல்லிட்டு மகேந்திர ஒரு பெரும் மூச்சு விடுறாரு. அந்த சமயம் அவருடைய முகக்குறி மிகவும் கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாவது போல காணப்படுது. சிவகாமி மறுபடியும் தலையை குனிஞ்சு தரையை பார்த்தவன்லாம் இருக்கிறான். ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை எதிர்பார்த்து அவளுடைய இருதயம் இருந்தது. இடையிடையே இரண்டு சொட்டு கண்ணீர் பூமியில வந்து விழுது. சிவகாமி, கேள், உன் தந்தை கல்லை கொண்டு உயிர் சிலைகளை சமைக்கிறார். அதுபோலவே பிரம்மதேவன் மண்ணை கொண்டு பூலோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் படைக்கிறான். ஆனால் அசாதாரணமான அழகு படைத்த ஸ்திரீகளை பிரம்மதேவன் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய நாலிரு கண்களிலிருந்தும் சொட்டும் கண்ணீரை மண்ணுடனே கலந்து சிருஷ்டிப்பதாக சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட அசாதாரண சௌந்தரியவதிகளால் உலகிலே எத்தனையோ துன்பங்கள் உண்டாகும்னு பிரம்மதேவனுக்கு தெரிந்தபடியால் தான் அப்படி அவன் கண்ணீர் விட்டு கொண்டே அவர்களை படைப்பானான். குழந்தாய், உன்னை படைக்கும் போதும் பிரம்மதேவன் கண்ணீர் பெருக்கி கொண்டு தான் படைத்தானோ என்று நான் பல சமயங்களில் எண்ணுவதுண்டு. அத்தகைய அற்புத சௌந்தர்யம் உன் மேனியில் குடிகொண்டிருக்கிறது. அது போதாதென்று உலகிலேயே இணையற்ற சௌந்தரிய கலையும் உன்னிடம் சேர்ந்து விட்டது. நீ குழந்தையாய் இருந்த வரையில் இதெல்லாம் எனக்கு தோன்றவே இல்லை. ஆயனரை போலவே நானும் உன்னை என் செல்வ கண்மணியாகவே என் மடியில் வைத்து கொண்டும் தோளிலே போட்டுக்கொண்டும் கொஞ்சி புலாவி மகிழ்ந்தேன். ஆனால் நீ எவ்வளவு பிராயம் அடைந்த பிறகு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஐயோ, இந்த பெண்ணால் உலகில் விபரீதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற பச்சாதாபம் தான் ஏற்படும். 2 வருஷத்துக்கு முன்னால விபரீதத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. குழந்தை பிராயத்தில் உனக்கும் மாமலனுக்கும் ஏற்பட்டிருந்த குற்றமற்ற சிநேகம் திடீர்னு காதலா மாறியதை பார்த்தேன். இந்த தகாத காதலை எப்படி தடுப்பது, உங்கள் இருவருடைய மனமும் புண்படாமல் எப்படி உங்களை பிரிப்பதுன்னு நான் யோசித்து கொண்டிருந்த போதுதான் இந்த மகா யுத்தம் வந்தது. நான் அவசரமாக போர்க்களத்துக்கு போக வேண்டியது ஆயிற்று. நான் இல்லாத சமயத்தில் நீயும் மாமலனும் சந்திக்கக்கூடாது என்பதற்காகவே அவன் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக திட்டம் போட்டுவிட்டு போனேன் அப்படின்னு சொல்றார். குனிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்தோட மகேந்திர பல்லவர் ஏறிட்டு பார்க்கிறார். கண்ணீர் ததும்பி அவளுடைய கூரிய கண்களில் தோன்றிய கோப ஜுவாலை ஜோ என்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது இருண்ட வானத்துல பளிச்சிடும் மின்னலை போல ஜொலிக்குது. அதனால ஒரு கணம் தயங்கிவிட்டு சக்கரவர்த்தி மறுபடியும் தொடர்ந்து சொல்றாரு. சிவகாமி, உன்னையும் மாமல்லனையும் அவ்வாறு பிரித்து வைத்த போது அதனால் உங்களுடைய நேசம் குன்றிவிடும் நான் நினைக்கல. காற்றினால் பெரு நெருப்பு கொழுந்து விட்டு கிளம்புவது போல் கட்டாய பிரிவினால் உங்களுடைய காதல் இன்னும் ஜுவாலை விட்டு வளரக்கூடும் அப்படின்னு ஒரு வாரம் நான் எதிர்பார்த்தது தான். எனவே உங்களுடைய காதலை தடுக்கும் எண்ணத்தோட உங்களை நான் பிரித்து வைக்கவே இல்லை. நான் இல்லாத சமயத்தில் மாமல்லனின் மீனியம் சந்தித்தால் அதனால் வேறு பெரும் அபாயம் நேரும்னு என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிச்சு. புதையல பூதம் காக்கிறது என்றும் ஜீவ ரத்தனத்தை நாகசர்பம் காக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் கலை பொக்கிஷமாகிய உன்னை காப்பாற்றுவதற்கோ அல்லது கபலீகரம் செய்வதற்குத்தானோ ஏதோ ஒரு மாய சக்தி உன்னை தொடர்வதா எனக்கு தோன்றியது. அதனாலேயே மாமல்லன் உன்னை நெருங்க முடியாதபடி நான் ஏற்பாடு செய்துவிட்டு போனேன். நான் எதிர்பார்த்தபடியே உங்களை பிரித்து வைத்ததனால் உங்கள் காதல் குன்றாமல் கொழுந்து விட்டு வளர்ந்தது. இதை மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகளால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு சிவகாமி அளவில்லாத வியப்படணும் அறுவரு பொண்ணும் சக்கரவர்த்தியை பார்க்குறான். ஆம் சிவகாமி, மாமல்லர் உனக்கு எழுதிய ஓலைகள், நீ மரபொந்தில் பத்திரப்படுத்தி இருந்த ஓலைகள் என்னிடம்தான் வந்து சேர்ந்தன. அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை நான் செய்ய வேண்டியதாய் இருந்தது. எல்லாம் இந்த பல்லவ ராஜ்யத்துக்காகத்தான். குழந்தாய், சாதாரண மனிதர்களுக்கான தர்மம் வேறு, அரச குலத்தினருக்கான தர்மம் வேறு. உன் தந்தையை கேட்டான் இதை சொல்வார். மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ அல்லது சிப்பியின் மகனாகவோ இருந்திருந்தால் அவனுக்கும் உனக்கும் நடுவே நான் ஒரு நாளும் நிற்கவே மாட்டேன். உங்களுடைய தெய்வீகமான காதலை கண்டு நான் கழித்து கூத்தாடுவேன். ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்கள் இருவரையும் பிரித்து வைக்கும் கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொன்ன சிவகாமி அப்படி எங்கிருந்து தான் அசாத்தியமான தைரியம் வந்துச்சோ தெரியாது. முகபாவத்தின் குரலிலோ நிகழில்லாத கர்வம் தோன்ற, பிரபு, எங்களை தாங்கள் பிரித்து வைக்க பார்த்தீர்கள். ஆனால் அரசர்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த விதி எங்கள் பக்கத்தில் இருந்தது. ஏரி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்களை இந்த கிராமத்தில் சேர்த்து வைத்தது அப்படின்னு சொல்றார். ஆம் சிவகாமி, ஆனால் உங்களை சேர்த்து வைத்த அதே விதிதான் நான் செய்திருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானது என்பதையும் எனக்கு எடுத்து காட்டியது. இந்த விஷக்கத்தியே அதற்கு அத்தாட்சி அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்லிட்டு மீண்டும் அந்த விஷக்கத்தியை எடுத்து சிவகாமியின் கண் முன்னால காட்டுறாங்க. அத்தியாயம் 48 மீண்டும் சந்திப்போம்.